ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அந்த ஆன்மீக பரிகாரம் பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலமாக பார்த்தரலாம். நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மே மாதத்துடைய 7ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி வருடத்துடைய முதல் மாதமான சித்திரை மாதத்துடைய 25ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய்க்கிழமை. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை சித்திரை மாதத்துடைய அமாவாசையானது வருது. இந்த நாளில் எப்படி வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும், இந்த நாளில் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ சித்திரை மாத அமாவாசை நாளை நாள் எப்போது ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு அதற்கேற்ப நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். சித்திரை மாதம் என்பது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெய்வ வழிபாட்டுக்குரிய மாதமாக கருதப்படுது. சூரியனை அடிப்படையாக கொண்டு பஞ்சாங்கமானது கணிக்கப்படுது. சூரிய பகவான் தன்னுடைய பயணத்தை மேஷராசியில் துவங்கக்கூடிய இந்த மாதத்தில் கோவில் திருவிழாக்கள், கும்பாபிஷேகம் போன்றவை அதிக அளவில் நடத்தப்படுவது வழக்கம். சித்திரை மாத வளர்பிறை திருதியை திதியில் அனைத்து கிரகங்களும் தங்களுடைய ஆற்றலை புதுப்பித்து கொள்வதால் இது மிகவும் சிறப்பு மிகுந்த மாதமாக கருதப்படுது. மற்ற மாதங்களை காட்டிலும் இந்த முதல் மாதம் சிறப்பு மிகுந்த மாதமாக கருதப்படுது. இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கும் தனித்துவமான சிறப்பு இருக்குது. நம்மள நிறைய பேருக்கு இந்த சிறப்பு தெரியாததுனால தான் அமாவாசையை மிஸ் பண்ணிடுறோம். இனி அந்த மாதிரி மிஸ் பண்ணக்கூடாது. நாளை நாள் அமாவாசையானது வருது, அதனுடைய தனித்துவமான சிறப்பை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அமாவாசை என்பது முன்னோர்கள் வழிபாட்டுக்குரிய நாளாக சொல்லப்படுது. இந்த நாளில் விரதம் இருந்து பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து தான தர்மம் வழங்கிறதுனால பித்ருக்களுடைய ஆசி கிடைக்கும் என சாஸ்திரங்களில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையான ஒரு குற்று சொல்லப்பட்டிருக்கு. மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசையில் விரதம் இருந்து பித்ரு தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க வருடத்தில் வரக்கூடிய 3 அமாவாசைகளில் தவறவிடக்கூடாது என்று சொல்கிறாங்க. அதில் தை அமாவாசை, ஆடி அமாவாசை, ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய மகாளி அமாவாசை, இது 3 தான் மிக முக்கியமானவை என்று சொல்லப்படுது. அதே போல் இந்த 3 அமாவாசைக்கு நிகரானதாக சொல்லப்படுவது தமிழ் மாதங்களில் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. இந்த அமாவாசையும் மிகவும் சக்தி வாய்ந்தது என்று சொல்லப்படுது. இந்த ஆண்டு சித்திரை அமாவாசை மே 7ஆம் தேதி நாளைய செவ்வாய்க்கிழமை வருது. நாளைய தினம் காலையில் 11:18 துவங்கி மே 8ஆம் தேதி காலையில் 9:19 வரைக்கும் அமாவாசை திதியானது இந்த ஆண்டு இருக்குது. மே 8ஆம் தேதி காலை சூரிய உதய நேரத்தின் போது அமாவாசை திதி இருந்தாலும் காலை 9:19 அமாவாசை வந்து நிறைவடைந்து விடுகிறது. அமாவாசை முடிந்த பிறகு பகல் பொழுதில் முன்னோர்களுக்கு படையிலிட்டு படைக்கக்கூடாது. ஸோ அந்த காரணத்தினால மே 7ஆம் தேதியான நாளை நாள் செவ்வாய்க்கிழமை அமாவாசை நாளாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். மே 7ஆம் தேதியான நாளை நாளே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய தர்ப்பணம் கொடுக்கப்படணும். காலையில் சூரிய உதயத்துக்கு பிறகு புனித நீராடி விட்டு காலை 11 மணிக்கு பிறகு தர்ப்பணம் நீங்கள் நாளை நாள் கொடுக்கலாம். ஸோ உங்களுடைய இடத்துக்கு தகுந்தவாறு நாளை நாள் தர்ப்பணம் வந்து கொடுக்கலாம். ஸோ தர்ப்பணம் கொடுத்ததுக்கு பின்னாடி சித்திரை மாதம் என்பது பல வகையில் ஆன்மீக சிறப்பு வாய்ந்த மாதம் அப்படிங்கிறதுனால இந்த மாதத்தில் நாம் பரிகாரங்களும் செய்யும்போது அதற்கான பலன் அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த அமாவாசை திதிக்கு தனி சிறப்பே இருக்குது. இந்த அமாவாசை திதியில் காலையில் செய்ய வேண்டிய எல்லா முன்னோர்களுக்கு உகந்த காரியங்களையும் செய்துட்டு அதுக்கப்புறம் சில பரிகாரங்களும் செய்யணும். அதெல்லாம் என்னங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. சித்திரை மாத அமாவாசையான நாளை நாள் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட்டால் திருமணம், வேலை, தொழில் என வாழ்வில் ஏற்படக்கூடிய எப்பேற்பட்ட தடைகளும் விலகிவிடும். வீட்டில் இருக்கக்கூடிய வறும நிலை, நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய நோய்கள் ஆகியவை எல்லாமே நீங்கும். பொதுவாக அமாவாசை நாளில் தானங்கள் வழங்கிறது பாவங்கள் நீக்க செய்யும். அதனால் நாளை இந்த சித்திரை மாத அமாவாசையில் உங்களோட சக்திக்கேற்ப உணவு, உடை போன்றவற்றை தானமாக வழங்குங்க. அது ரொம்ப பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிறப்பானது. ஸோ சித்திரை மாத அமாவாசையில் நாளை நாள் தானம் வழங்குறதுனால அதன் பலன் 2 மடங்காக பெருகும் என்பது ஐதீகம். அதனால் நாளை நாள் உங்களோட சக்திக்கேற்ப தான தர்மங்களை வழங்கிடுங்க.
அதுக்கப்புறம் சூரிய பகவான் சரியாக கிழக்கு திசையில் உதிக்கக்கூடிய மாதம் சித்திர மாதம் என்கிறதுனால சித்திர அமாவாசையில் விரதம் இருந்து சூரியனுக்கு நீர் படைத்து வழிபட்டால் ஜாதகத்தில் சூரியனுடைய பலம் குன்றியவர்களுக்கு சூரியனுடைய பலம் அதிகரிக்கும். அதே போல் சந்திரனுடைய பலம் அதிகரிக்க வேண்டும், மனக்குழப்பங்கள் அகல வேண்டும் என்பவர்களும் நாளைய சித்திர அமாவாசையில் நவக்கிரக வழிபாடு கூட செய்யலாம். ஸோ இவ்வளோ நேரம் சித்திர மாத அமாவாசையுடைய சிறப்புகளை பார்த்துட்டோம். இப்போ நாளை நாள் சித்திர அமாவாசையில் நாம் ஃபாலோ பண்ண வேண்டிய சில முக்கியமான பரிகாரங்களை பார்க்க போகிறோம். இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இதை வந்து வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய வீட்டில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிரியாக இருக்குது இல்லை, அந்த எதிரிகளுடைய இதை வந்து நீக்கணுங்க. அதாவது வீட்டில் கடன் தொல்லை நீங்கி நாளை நாள் உங்களுக்கு வருமானம் பெருகுவதற்கு அமாவாசையில் இந்த ஒரு பரிகாரத்தை செய்துடுங்க. வாங்க, அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம். அமாவாசை தினம் என்பது முன்னோர்கள் வழிபாட்டுக்கு மட்டும் உகந்ததல்ல, முன்னோர் வழிபாடுகளோடு சேர்த்து குலதெய்வ வழிபாட்டையும் நாளை நாள் செய்யலாம். நம்ம கஷ்டங்கள் தீர நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் கைமேட் பலன் அளிக்க வேண்டும் என்றாலும் அந்த பரிகாரத்தை நாளை அமாவாசை தினத்தில் செய்யும்போது நம்பிக்கையோடு செய்யணும். காரணம், அமாவாசை நாளன்று பிரபஞ்சத்தில் பரவி இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றலும் பித்ருலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு வள வரக்கூடிய முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் குலதெய்வ ஆசீர்வாதமும் ஒரு சேர கிடைக்கும் போது நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் கூடிய சீக்கிரமே முழு பலனை நமக்கு தந்துவிடும். அதனால தான் நாளை நாள் பரிகாரம் செய்கிறத பற்றி இவ்வளோ தூரம் ஷேர் பண்ணுறேன். அந்த வரிசையில் நம்மளுடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று, கடன் கரைந்து போக வேண்டும் என்று, கல்லூப்பை எப்படி தண்ணீரில் கரைப்பது என்பதை பற்றிய ஒரு பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீங்க. அமாவாசை தினம் என்பது திருஷ்டி கலைப்பதற்கு உகந்த ஒரு நாளாகவும் சொல்லப்படுது. அது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க. நாளை இரவு ஒரு கைப்பிடி அளவு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்பை எடுத்துக்கோங்க. அதோடு ஒரு மண் அகல் விளக்கையும் எடுத்துக்கோங்க. மண் அகல் விளக்கில் கல்லுப்பை வந்து வைத்துருங்க. வைத்ததுக்கு பின்னாடி அந்த கல்லுப்பை உங்கள் வீட்டு வடகிழக்கு மூலையில் வைத்து விட்டுருங்க. மண் அகல் விளக்கில் இந்த உப்பு வைக்க வேண்டும் என்ற அவசியம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து சொல்கிறேங்கிறதுக்காக நீங்கள் வந்து பண்ணுங்கிறது கிடையாது. மண் அகல் விளக்கு தவிர வேறு கண்ணாடி டம்ளார் பீங்கான் பவுனில் கூட நீங்கள் கல்லுப்பை நிரப்பி வைத்து கொள்ளலாம். மண்ணில் செய்யப்பட்ட பொருளை வைப்பது என்பது மேலும் சிறப்பு. அதனால தான் மண் அகல் விளக்குன்னு சொன்னேன். நிறைய பேர் கேட்பீங்க, மண் அகல் விளக்கு இல்லை அப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், மண் அகல் விளக்கு தான் வைக்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. கண்ணாடி டம்ளார் பீங்கான் பவுலில் கூட நிரப்பி வைக்கலாம். மண்ணில் செய்யப்பட்ட இதில் வைத்தால் ரொம்ப சிறப்பு, இல்லைங்கிற பட்சத்தில் இருக்கிறத பயன்படுத்திக்கோங்க. நாளை இரவு இப்படி ஒரு குடுவையில் கல்லுப்பை நிரப்பி விட்டு வடகிழக்கு மூலையில் வீட்டில் வைத்து விட வேண்டும். நாளை தினம் அமாவாசை இரவு இதை நீங்கள் செய்திருந்தோம். அமாவாசை முடிந்து உங்கள் வீட்டில் முறைப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நாள் காலையில் எழுந்திருப்பீங்க. ஸோ அடுத்த நாள் காலையில் எழுந்திருக்கும் போது நீங்கள் காலையில் எழுந்திருக்கிறது வந்து கொஞ்சம் இயர்லியாக எழுந்திருக்கணும். அதாவது நீங்கள் புதன்கிழமை காலையில் ஒரு 6 மணிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எழுந்திரிச்சிடணும். 6 மணிக்கு எழுந்திரிச்சு வீட்டில் விளக்கு வைக்கிறதுக்கு முன்பாக வடகிழக்கு மூலையில் வைத்திருக்கக்கூடிய உப்பை உங்கள் உள்ளங்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு சிறிய பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீரையும் எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். குலதெய்வத்தை மனதார வேண்டி, முன்னோர்களை மனதார வேண்டி, கஷ்டமும் கடனும் கரைந்து போக வேண்டும் என்று உள்ளங்கையில் இருக்கக்கூடிய அந்த உப்பை தண்ணீரில் அப்படியே கரைத்து விடணும். ஸோ வடகிழக்கு மூலையில் அமர்ந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் மறுநாள் செய்திடுங்க. அந்த உப்பு உங்கள் கையிலிருந்து கரையும் போது ஆத்மார்த்தமான வேண்டுதலை இறைவனிடம் நீங்கள் வைக்க வேண்டும். ஸோ நாளை அமாவாசை இரவு செய்து மறுநாள் புதன்கிழமை காலையில் 6 மணிக்கு முன்பு எந்திரிச்சு இந்த பரிகாரத்தை செய்துடுங்க. இப்படி உப்பை கரைக்கும் போது உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றலும் கெட்ட சக்தியும் துர்திருஷ்டமும் இதோடு சேர்ந்து கடனும் அந்த தண்ணீரில் கரைந்து போய்விடும். உப்பை கரைத்து இந்த தண்ணீரை வீட்டுக்கு வெளியில் கால்படாத இடத்துல எந்த இடத்துல வேண்டுமானாலும் ஊற்றிக்கொள்ளுங்க. அது உங்களுடைய இஷ்டம். செடிகளில் ஊற்ற வேண்டாம், அது வந்து கஷ்டம். ஸோ உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் அனைத்தும் அந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய அந்த இதோடு என்பதனால
மண் பாங்கான இடத்துல ஊற்றி வச்சு விடுங்க. அவ்வளவுதாங்க, இந்த பரிகாரத்தை செய்த உடனே உங்களுக்கு ஒரு மனநிறைவு ஏற்படும், கடனை அடைப்பதற்கான வழியும் சீக்கிரம் கிடைக்கும், வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக குறையும். முயற்சி செய்து பாருங்கள், நல்லதே நடக்கும். ஸோ இந்த வீடியோவில் நாளைய இந்த அமாவாசையில் செய்ய வேண்டிய இந்த சிறப்பு பரிகாரத்தை ஷேர் பண்ணது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள். நாளை நாள் சித்திர மாத அமாவாசையுடைய சிறப்பையும் பரிகாரம் பண்ண வேண்டியதையும் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்படியான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.